சார், இந்த சார் நீங்கள் அமெரிக்கா சென்று வந்த பிறகு இந்த அமைச்சரவையில் ஏதாவது மாற்றம் இருக்குமா சார்? மாறுதல் ஒன்று தான் மாறாதது. வெயிட் அண்ட் சி. அமைச்சர் துரைமுருகன் இந்த ரஜினிகாந்த் விவகாரம் குறித்து நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க? அவங்க ரெண்டு பேரும் நீண்ட கால நண்பர்கள். அவரும் சொல்லிட்டாரு, இவரும் சொல்லிட்டாரு. அதை நீங்கள் வந்து அவர் சொன்ன மாதிரி நகைச்சுவையாக எடுத்துக்கணுமே தவிர நீங்கள் கருதுகிற மாதிரி பகைச்சுவையாக எடுத்துக்கக்கூடாது. அதுதான் அவர் சொன்னதான் நான் திருப்பி சொல்கிறேன் சார். இந்த அமெரிக்க பயணத்தில் குறிப்பிட்ட இலக்க முதலீடுகளாக நிர்ணயித்து இந்த பயணம் மேற்கொள்கிறீங்களா? அது ஒன்று. இன்னொன்று, 43 ஆண்டுகளுக்கு பிறகு முன்னாள் முதலமைச்சர் சிக்காகோ மாநாட்டில் தமிழர்களை சந்தித்து பேசினார். 43 வருஷம் கழித்து நீங்களும் அங்கே தமிழர்களை சந்தித்து பேசியிருக்கீங்க, அது எத்தகைய மகிழ்ச்சியை உங்களுக்கு தருது? போகிற காரியம் வந்து நிச்சயமாக வெற்றியடையும் நம்பிக்கை எனக்கு இருக்குது. முதலீட்டாளர் பொறுத்தவரை போட்டி போட்டுக்கொண்டு என்னை சந்திக்கணும், தமிழ்நாட்டுக்கு நாங்கள் செய்ய போகிறோம், இதை செய்ய போகிறோன்னு அவங்க டைம் கேட்டிருக்கிறாங்க. இப்போ நான் கொடுத்துருக்கிற நாட்களே போதாதுன்னு நான் கருதுகிறேன். அந்த அளவுக்கு போட்டி போட்டுக்கொண்டு ஆர்வத்தோடு இந்தியாவிலே தமிழ்நாடு தான் இன்றைக்கி முதலிடத்தில் இருக்குது தொழில் முதலீட்டில். அதை தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க சொல்கிறாங்களோ இல்லையோ, வெளிநாட்டில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, நிச்சயமாக நீங்கள் நினைக்கிற மாதிரி நடக்கும். முதலீட்டை ஈர்ப்பதற்காக மகிழ்ச்சியோடு போகிறேன், உறுதியோடு போகிறேன்.